ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இப்பொழுது நாம் வருகையின் காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏழை பாலகனாக, தச்சனின் மகனாக, மரியாளின் புதல்வனாக, நம்மை மீட்பராக, பிதாவின் அன்பை வெளிப்படுத்துகிறவராக, இம்மானுவேலராக அவர் பிறந்தார். பிறந்து அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து முதலாம் முதலை அவர் வருகை புரிந்த போது அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்நானகன் சொன்னதான ஒரு காரியம், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லி நாம் மத்திய 3:2 வாசிக்கிறோம். கிறிஸ்து வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறதான ஒரு சத்தியம். இன்றைக்கு நாம் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக பல்வேறு வகைகளில் நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அநேக விதமான ஆடை அலங்காரங்கள், உணவு வகைகள் என்று அநேக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தில் கேள்விப்படுகிற அநேக காரியங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய 2 கூட நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படும் போது மாத்திரமே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்பட வேண்டும். எப்பொழுது நாம் சீர்படுத்துவோம்? நாம் சீர்கெட்டுள்ளது என்பதை நாம் உணரும் போது மட்டுமே அதை நாம் சீர்படுத்துவோம். மனம் திரும்பிய மைந்தனுடைய ஓமையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 15 அதை நாம் வாசிக்கின்றோம். தன் தகப்பனிடத்திலிருந்து தன் பங்கு சொத்தை எடுத்துக்கொண்டு சென்ற அந்த வாலிப மகன் எல்லா பணத்தையும் செலவழித்து தன்னிடத்தில் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைக்கு நேராய் அவன் தள்ளப்பட்ட போது பன்றிக்கு கொடுக்கின்ற அந்த தவிட்டையாகிலும் உண்ணலாம் என்று ஆசையா இருந்தான். அதுவும் இல்லாத போது அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, அவனுடைய புத்தி தெளிந்தது என்று சொல்லி லூக்கா 15:17. அந்த புத்தி தெளிந்த போதுதான் அவன் தன் தகப்பனையும் தன் தகப்பன் வீட்டையும் அவன் நினைத்து பார்க்கிறான். அதன் விளைவாக தன் தகப்பனை காண செல்லலாம், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் எண்ணி அந்த தகப்பனிடத்தில் அதை சொல்லலாம் என்று பிரயாணப்பட்டு செல்கிறான். ஆனால் அவன் எதையும் சொல்வதற்கு முன்பாகவே அவனுடைய தகப்பன் ஓடோடி வந்து அவனை கட்டி அணைத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் அவனுக்காக அந்த இடத்துல கீத வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த வீட்டில் உண்டானதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நம்முடைய புத்தி தெளிய வேண்டும், நாம் சீர்பட வேண்டும். நம்மிடத்தில் எதெல்லாம் சீர்கேடா இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபை வாழ்க்கையில், நம்முடைய ஊழிய காரியங்களில் எதிலெல்லாம் நாம் தொய்வு நிலையில இருக்கிறோம், எதிலெல்லாம் நாம் சீர்கட்டு சீர்குலைந்து அல்லது குறைவான நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பும் போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் பலப்படுத்துகிறார். தாவீதும் கூட தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறான காரியத்தை அவன் செய்து விடுகிறான், அதை உணராதவனாக இருக்கிறான். நம்ம தானே ராஜா, எல்லாம் நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டுள்ளது என்ற ஒரு மமதையில் அவன் இருந்தான். ஆனால் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி எடுத்து சொன்ன போது அவன் தன் தவறை உணர்ந்து கொண்டான். சங்கீதம் 51:4 பார்க்கும்போது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டு அவன் தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்றவனாக காணப்பட்டான். அதன் விளைவாக நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவனை குறித்து சொன்ன சாட்சி, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நாம் சீர்கட்டவர்களாக, வழி மாறினவர்களாக, தொய்வு நிலை அடைந்தவர்களாக இருக்கலாம். இந்த வருகையின் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.